ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல். வணக்கம். கோழிக்கொண்டை பூ எங்கள் வீட்டில் எவ்வளோ அழகாக பூத்திருக்குது பாருங்கள். இந்த கோழிக்கொண்டை பூவை பார்க்கும்போது எனக்கு நம்ம பிரெயின் ஞாபகம் வருது. பீட்ரூட் கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கோழிக்கொண்டை பூவை மற்ற பூவுங்களோட வச்சு நாம் மாலை மாதிரி கூட கட்டலாம், ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து ஜினியா பூ ரெட் கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தினமும் மழை பெய்யறதுனால மழைக்கு நல்லா செழிப்பாக ஒரு 1 ஆள் உயரத்துக்கு இந்த செடிங்க வளர்ந்துருக்குது. ஜினியா பூ மொத்தம் 5 கலர் இருக்குது. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது எல்லோ கலர் ஷோ ஃப்ளவர். குங்கும கலர் ஜினியா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வீட்டு முன்னாடி ஜினியா செடிங்களை அழகாக இருக்கணுன்றதுக்காகவே நான் வச்சுருக்கிறேன். நிறைய பட்டாம்பூச்சிங்க வருது. அதே போல் தொட்டாச்சினிங்க பாருங்கள், தொட்டாலே அப்படியே சுருங்கிடுது. தொட்டாச்சினிங்கி வாஸ்துவம் கூட. தொட்டாச்சினிங்கி இலையை நம்ம தொட்டு அந்த இலைகள் சுருங்கும்போது நமக்குள்ள ஒரு காந்த சக்தி உருவாகுங்களாம், நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். தொட்டாச்சினிங்கி செடியை வீட்டுக்குள்ளார வைக்கிறது ரொம்ப நல்லது. நான் எங்கள் வீட்டு கார்டனில் வச்சுருக்கிறேன். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற ஜினியா பூக்கள் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. கார்டனில் நான் லாஸ்ட்டில் நிறைய போட்டு விட்டுருக்கிறேன். இந்த செடிங்க பூக்கள் எல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் இல்லைங்களா? நான் சொல்கிறது சரிதானங்க. நமக்குள்ளே எவ்வளோ தான் வருத்தங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த பூக்கள் எல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம். இடவசதி இல்லாதவங்க முடிஞ்ச அளவுக்கு தொட்டியில் கூட ஒரு சில தாவரங்களை நாம் வளர்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.